Ma'am, there are lots of news about this. What happened? Why is it here, sir? கண்ணத்தில் என்னடி காயம், இது வண்ணக்கிளி செய்த மாயா. பாரத் மாதாகே, பாரத் மாதாகே, பாரத் மாதாகே. ஏ பாளுற முரியசா, என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். போட்டியில கலந்துக்குறாரு, அப்படி ஜெயிச்சாதான் என்ன போச்சு உங்களுக்கு? 39 போட்டியில ஜெயிச்சதை அறிவிச்சுட்டு இருக்கீங்களா? ஒரு போட்டியில கடைசி வரைக்கும் போராடி வருகிறாரே ஒரு இளைஞர் அப்படின்னு பெரிய மனசோட நீங்க அவரை வந்து ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா இந்த ஸ்கூல் நான் தலைவணங்கி நான் வந்து போற்றி இருப்பேன், வரவேற்று இருப்பேன். டெபாசிட் தொகையை இழந்திருக்கிறது. வட சென்னையில் போட்டியிட்ட பால் கனகராஜ், சிதம்பரத்தில் கார்த்திகாயினி, கரூரில் செந்தில் நாதன், நாகையில் ரமேஷ், நாமக்கல்லில் கே பி ராமலிங்கம், தஞ்சையில் எம் முருகானந்தம், திருப்பூரில் ஏ பி முருகானந்தம், திருவள்ளூரில் பொன் பாலகணபதி, திருவண்ணாமலையில் அஸ்வத்தாமன், விருதுநகரில் ராதிகா சரத்குமார் மற்றும் பெரம்பலூரில் தாமரை சின்னத்தில் போட்டியிட்ட IJK வேட்பாளர் பாரிவேந்தர் ஆகியோர் டெபாசிட்டை பறிகொடுத்துள்ளனர். எல்லாத்துக்கும் ஆண்பால் சொல்ல சொலவிட இருக்கு, சொல்லு இருக்குது. விபச்சாரிங்கிறதுக்கு ஆண்பால் சொல்லிருக்கான், குறத்தின்னா குறவன் இருக்கிறான், பறைச்சின்னா பறையன் இருக்கிறான், ஆய்ச்சின்னா ஆயன் சொலவிட இருக்கு, ஆண்பால் சொற்கள் இருக்கு, திருடின்னா திருட, எல்லாத்துக்கும் ஆண்பால் இருக்குது. விபச்சாரின்னா விபச்சாரங்கிற சொல்லாடல் இருக்கா? ஏன் இல்லை? எல்லா ஆண்களும் உத்தம புருஷர்களா? மனைவியை தவிர யாருமே வேறு ஒரு பெண்ணை நிமிர்ந்து பார்த்தது இல்லையா? இந்த சமூகத்தில் பிறந்த அத்தனை பேரும் ஏன் விபச்சாரன் என்கிற ஒரு ஆண் சொல்லாடல் இல்லை? பெண்ணை ஒடுக்குவது என்பதற்காக உருவாக்கப்பட்ட கருத்தியல் தான் அது. இது வந்து பெண்ணுடைய நடத்தையை பற்றிய கருத்தியல் அப்படின்னு பார்க்கக்கூடாது, இது கேரக்டரோட தொடர்புடையதல்ல, இது சப்ரஷன் அண்ட் அப்ரஷன். பெண்களை ஒடுக்குவது, பெண்களை அடக்கி வைப்பது, பெண்களை சிந்திக்க விடாமல் தடுப்பது, திட்டமிட்டே உருவாக்கப்பட்ட ஒரு கருத்தியல் இது, பரப்பப்பட்ட ஒரு கருத்தியல் இது. இந்த பிஜேபி காரங்க 11% வாக்கு பெற்றிருக்கோம், நாங்க இதுல எலெக்ஷன்ல தோத்து இருந்தாலுமே இது ஒரு தோல்விகரமான வெற்றி, போன எலெக்ஷன்ல 3% தான் இருந்தது, ஆனா இந்த எலெக்ஷன்ல நாங்க 11% வாங்கியிருக்கோம், தமிழ்நாட்டுல நாங்க வளர்ந்துருக்கோம் பாருங்க அப்படின்னு ஒரு டேட்டாவை வந்து காமிக்கிறாங்க. எஸ், தமிழ்நாட்டுல நீங்க வளர்ந்துருக்கீங்க, பட் இந்த 11% அப்படிங்கறது எங்க இருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? பாமகவோட கூட்டணி அமைச்சு தேர்தல களம் காண்றீங்க, அப்ப பாமகவோட ஓட் ஷேர் உங்களுக்கு ஆப்வியஸ்லி வரும். இன்னொன்னு, இந்த எலெக்ஷன்ல பிஜேபி ரொம்ப தந்திரமா ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுத்திருக்கு. அது என்ன அப்படின்னா, IJK கட்சி தலைவர் பாரிவேந்தர் வந்து தாமரை சின்னத்துல நிக்கிறாரு, புதிய நீதி கட்சி தலைவர் AC சண்முகம் தாமரை சின்னம், அப்புறம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தோட தலைவர் ஜான் பாண்டியன் தாமரை சின்னம், இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தோட தலைவர் தேவநாதன் யாதவ், வின் டிவி ஓனர், மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், அவரும் தாமரை சின்னத்தில் நிற்கிறாரு. சோ, ஒரு கட்சியோட தலைவர் தேர்தல போட்டியிடுறாரு அப்படின்னா அந்த கட்சி தொண்டர்கள் கண்டிப்பா தலைவரை எப்பாடு பட்டேனும் நம்ம வெற்றி பெற செய்யணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட தான் வேலை செய்வாங்க. சோ, இந்த தலைவர்களுக்கு கிடைத்த அந்த ஓட் ஷேரை வச்சுதான் நாங்க பாருங்க 11% வாங்கியிருக்கோம், போன தேர்தல 3% தான் வாங்கினோம், இப்ப 11% வாங்கியிருக்கோம், தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. சோ, பாஜக தமிழ்நாட்டுல 11% வாங்கி வளர்ந்த கதை இதுதான். யாரு பாஜகவா? 20% எங்களுக்கு இருக்கு, நாங்க 13% தான் வந்திருக்கேன், 20% கிடையாது, 1% கூட அவங்களுக்கு கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியோட சேர்ந்ததுனால தான் அவங்களுக்கு அந்த சதவீதம், புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கா? இல்லைங்க, வளராதுங்க, அது ஒரு மாயை பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க, வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சுன்னு சொல்லி. அதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, அண்ணாமலையினுடைய வளர்ச்சி கிடையாது, அண்ணாமலைக்காக எதுவுமே இல்லை. அண்ணாமலைக்கு வந்து
இருக்க இருக்க அண்ணாமலை இருக்கும் போது பாரதிய ஜனதா இருக்க இருக்க கீழே போகும். இன்னைக்கு வந்து இன்னைக்கு புதுசாக முடிச்ச காலம் அது, புரியுங்களா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, ரொம்ப நாளைக்கு இருக்காது, அது அதை அனுப்பிச்சிருவாங்க. அது ஒன்றும் வளர்ச்சி பண்ணல. என் மண் என் மக்கள் அப்படின்னு சும்மா நடைப்பயணம் காட்டி சும்மா ஷோ காட்டிச்சு, ரோட் ஷோ காட்டிச்சு, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதுக்கான பலன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிடையாது. அதிமுக பின்தள்ளிருக்காங்களா இரண்டாம் இடத்துல பாஜக பிடிச்சிருக்குல்ல? அதிமுகவை தள்ளியிருக்காங்கன்னா அதிமுக ஒத்துமை இல்லை, சரி போடா இது இது போடுறதுக்கு இது போட்டு போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்புல போட்டான், புரியுங்களா? அதிமுகவெல்லாம் பின்னுக்கெல்லாம் தெரியல. அதிமுக வந்து வளர்ச்சி தான், அது வளரும். ஆனால் அதுக்கு அது தலைமை இல்லை. எடப்பாடி வந்து இனிமேல் வந்து சசிகலா கிட்ட ஒப்படைச்சு உள்ள சேர்ந்தாங்கன்னா நிச்சயமாக ஏடிஎம்கே இனிமேல் உறுப்போம், இல்லைன்னா ஏடிஎம்கே உறுப்பிடவே உறுப்பிடாது. ஆமாம், 20% தான் வந்திருக்கு. அப்போ தனித்தனியாக போனதுனால 20%. அப்போ மக்களுக்கு வெறுப்பாகிடுச்சு, இவங்க தனித்தனியாக போனதுனால அந்த ஏடிஎம்கேல இருக்கவங்களுக்கு வெறுப்பு. அதிமுக பலவீனம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? பலவீனம் ஆச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், புரியுங்களா? இது அட் ப்ரெசன்ட்லி இப்போ உள்ள இதுகிட்ட, புரியுங்களா? ஆனால் அதிமுகலாம் பலவீனம் ஆகலை. ஆனால் அதிமுக இதே நிலை பண்ணிடுச்சுன்னா பலவீனம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா வெற்றி கழகம்னு ஒன்று வந்துருச்சு, புரியுங்களா? அதிமுக ஒரு சீட்டு கூட வராது. அப்புறம் இவங்க ஒன்றானால் நிச்சயமாக அதிமுகவும் டிஎம்கே அதிமுக மொத்தமாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே வந்து பரவாயில்ல, எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட்டு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. காங்கிரஸ் இனிமேல் ஒன்றும் அசைக்க முடியாது, புரியுங்களா? மோடி இதோடு அவுட்டு. மோடி இனிமேல் நினச்சிக்கிட்டு இருக்காரு, நான் தான் பெரிய கடவுள், நான் தான் தெய்வம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. மோடியாலெலாம் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. மோடி இனிமேல் டெம்மி தானேங்க. மோடியால் தனிப்பட்ட முறையில் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு பண்ண முடியாதுல்ல. அவர் இஷ்டத்துக்கு ஏதோ இது இடி உளவுத்துறை இவங்கெல்லாம் வச்சு எதுவுமே பண்ண முடியாதுல. எதிர்கட்சி கேள்வி கேட்பாள், பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துருச்சே, அமளி ஆகிடும், பாராளுமன்றத்தையும் நடத்த விட மாட்டாங்க. அதனால் இவர் நினைக்கிற மாதிரிலாம் இனிமேல் இனிமேல் வந்து மோடி வந்து ரப்பர் ஸ்டாம்பு தான். அவங்க செஞ்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்காக வந்திருக்காங்க. மகளிர் உரிமை தொகை, இலவச பாஸு, இதெல்லாம் கொடுத்து படிக்கிறவங்களுக்கு இது காலேஜ் ஃபீஸு எல்லாம் பண்ணாங்க. என்ன பண்ணாமல் இருக்காங்க? எல்லாமே பண்ணிட்டாங்க. 76.93% வாக்குகள் பெற்று இதுதான் காரணம்ன்றீங்களா? கண்டிப்பாக இன்னும் அதிகமாக வரப்போகுது, இன்னும் அதிகமாக செய்ய போகிறாங்க. இதோட கிடையாது, அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. யார் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, வெற்றி கழகம் வந்தாலும் பண்ண முடியாது. இது இன்னுமே ஏடிஎம்கே வந்து ஒன்றா சேர்ந்ததாங்க.